பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரோடு நடக்கும்போது நமக்கு என்ன பாக்கியம் தெரியுமா? ஒரு வேறு வசனம் பாருங்களேன், ரொம்ப அருமையான ஒரு வசனம். சகரியா 2:8 உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அதாவது நீங்கள் ஆண்டவரோடு நடக்கிறீங்க, அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்கல்ல, உங்களை யாராவது டச் பண்ணால் ஆண்டவருடைய கண்மணியை தொடுறானா? இப்போ உங்கள் விரல் எடுத்து கண்மணியை தொடுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக கண்ணு மூடிடும், தொட முடியாது. உங்கள் விரலை வச்சே உங்கள் கண்ணை தொட முடியாது, டக்குன்னு மூடிக்கொள்ளும். அந்த அளவுக்கு அந்த கண்ணை பாதுகாக்கிறதுல இயமை கவனமாக இருக்குது. நம்ம சொல்கிறோம் கண்ணின் மணியே என்பதாக. அப்போது உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான்னு என்ன அர்த்தம்? நாம் இயேசுவின் கண்மணிகளாக இருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம்ல, நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க, இயேசுவோடு நடக்கிறவங்க, இயேசுவோடு வாழ்கிறவங்க, அவருடைய கண்மணியாக இருக்கிறோமா? அவளை ஈஸியாக தொட முடியாது. அவருடைய கண்மணியை தொட முடியுமா? வசனம் சொல்லுகிறாரு, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அவளை ஈஸியாக உங்கள் கண்மணியே தொட முடியல, இயேசுடைய கண்மணியை தொட்டுற முடியுமா? அவர் பாதுகாக்கிறவர். ஒரு இமை கண்ணை பாதுகாக்கிற மாதிரி உங்களை பாதுகாக்கிறவர், உங்களுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை எல்லாம் பாதுகாக்கிறவர். பயப்படாதங்க, யார் என்ன செஞ்சிட முடியும்? உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் நம்ம கூட இருக்கிற இயேசு பெரியவர். சாத்தான் அவளை ஈஸியாக அவங்களை தொட முடியாது. போராடி பார்க்கலாம், பொல்லாத மனிதர்கள் தொட முடியாது, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி பார்க்கலாம், சேரப்படுத்தலாம் முடியாது. அவர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாப்பார். ஏன் பயப்படுறீங்க? தைரியமாக சொல்லுங்கள், ஆண்டவரே, உம்முடைய கண்ணின் மணியாக என்னை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு கண் மணியை இமை பாதுகாப்பதை போல என்னை பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள் போதும், மகிழ்ச்சி உள்ளத்தில் வந்துடும். தகப்பனே, எங்களை உம்முடைய கண்ணின் மணியாக நீர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கண்மணியாக இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம். எங்களை யாரும் தொட முடியாது, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. என்ன கண்ணின் மணியை போல என்னை பாதுகாக்கிற கர்த்தர் எனக்கு இருக்கிறீரப்பா. நான் இதை குறித்து கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். நீங்கள் எனக்கு போதும், நீங்கள் என்னை பாதுகாக்கிறவங்க, உங்களுடைய கரத்துக்குள்ளே என்னை வச்சிருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.